வெல்கம் டு Women's Dream World அம்பர்லா ஸ்கர்ட் வந்து ரொம்ப ஈஸியாக சூப்பராக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க படம் வரைஞ்சு அதே மாதிரி சிம்பிளாக எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அம்பர்லா ஸ்கர்ட் எப்படி அழகாக கட் பண்ணுறது அதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் எப்படி கிடைக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது போக நீங்கள் ஒரு அளவு எடுக்கிறீங்க அந்த அளவுக்கு எவ்வளோ துணி எடுக்கணுன்றதையுமே பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் அம்பர்லா ஸ்கர்ட் மட்டுந்தான் கீழே இருக்க அந்த ஸ்கர்ட் மட்டும் தான் நான் க சொல்ல போகிறேன் இதை நீங்கள் உங்களோட சுடிதாஸ்ல மேலே வந்து நீங்கள் ப்ரின்ஸஸ் ஸ்கர்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மெத்தடில் நீங்கள் கீழே ஸ்கர்ட் கட் பண்ணுறதுனாலும் ஓகே தான் இல்லைனா இதுக்கு மேலே பெல்ட் கொடுப்போம் இல்லையா ஸோ பட்டி கொடுப்போங்க இல்லையா அந்த மாதிரி கொடுத்து எலாஸ்டிக் கொடுத்திங்கனாலும் அதை வந்து நீங்கள் ஸ்கர்ட்டாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெறும் அந்த ஸ்க ஸ்கர்ட் பாட் மட்டும்தான் நான் சொல்லித்தரேன் நீங்கள் உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு அளவு தான் ஹ வேஸ்ட் வந்து முப்பத்தி ரெண்டு அதாவது இடுப்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ரெண்டு ஹைட் வந்து இருபத்தஞ்சு நீங்கள் எந்த இடத்துல உங்களோட இடுப்பு சுற்றுலா வருதோ அதை அளந்துக்கோங்க ஹைட் வந்து உங்களோட ஸ்கர்ட் லென்த் வேணுமா இல்லை த்ரீ ஃபோர்த் வேணுமா இல்லை ஷார்ட்டாக வேணுமான்றத மெஷர் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி சுடிதாருக்கான மெஷர்மெண்ட் மாதிரி எடுத்திருக்கேன் பட் நான் சுடிதார் வச்சு காமிக்கலை அந்த மெஷர்மெண்ட் நான் சொல்லலை ஸ்கர்ட் பார்ட் மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஸோ ஹைட் வந்து 25 ஃபைவ் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு அளவு தான் வேணும் நார்மல் காண வேஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா வேஸ்ட் டிவைடட் பை ஃபோர் போடுவோம் அது வந்து ஸ்ட்ரைட் பீஸ்ல போடுவோம்ன்றதுனால நாலு நால டிவைட் பண்ணாலே சரியான அளவு இருப்பு சுற்றுலவு கிடைச்சிரும் பட் நம்ம வந்து circumference வந்து இப்போ வந்து சர்க்குலர் ஸ்கர்ட் பண்றோம் அப்படின்றப்ப என்னாகும்னா நால நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் கிளாத்து ஸோ உங்களுக்கு கரெக்டாக அந்த லேயர் லேயராக கிடைக்காது அப்போ என்ன பண்ணணும்னா டபுள்யூ டிவைடட் பை எயிட் போடணும் ரொம்ப சிம்பிளான ஃபார்மில் பாருங்கள் டபுள்யூ டிவைடட் பை எயிட் வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து இப்போ தேர்ட்டி டூனா தேர்ட்டி டூ டிவைடட் பை எயிட் போட்டிங்கன்னா ஃபோர் இன்சஸ் ஸோ இதுதான் வந்து உங்களோட வெயிட் மெஷர் சாரி வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் கவனித்து பாருங்க கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க டாப்போட ஹைட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இருக்கு இல்லையா இந்த டுவெண்ட்டி ஃபைவ்வோட நம்ம வேஸ்ட் கண்டுபிடிச்ச ஃபோர் இன்ச்சஸ் இருக்கு இல்லையா ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து சர்க்குலர் ஸ்கர்ட்டோட ஃபுல் ஹைட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நமக்கு கிடைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இன்ச்சஸ் வந்து டுவெண்ட்டி நைன் ஒன் இன்ச்சஸ் வந்து சீம் அலோன்சஸ்க்காக ஸோ தேர்ட்டி இன்ச்சஸ் ஸோ நம்மளோட சர்க்குலர் ஸ்கர்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக தேர்ட்டி இன்ச்சஸ் அது ஹைட்டாகட்டும் வித்தாகட்டும் எல்லாமே வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் நான் அது உங்களுக்கு பிக்சர் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த தேர்ட்டி இன்ச்சஸ் வச்சு எப்படி நம்மளோட ஃபுல் ஸ்கர்ட்டுக்கு எவ்வளோ கிளாத் வேணுன்றதையும் பார்த்துடலாம் மொத்தமாக தேவைப்படும் துணி அளவு அப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ்ஸு அதை வந்து நாலால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி இன்ச்சஸ் கிடைக்கும் கவனிங்க இது வந்து சென்டிமீட்டர்ஸ் கிடையாது இன்ச்சஸ்ஸு ஸோ உங்களுக்கு இன்ச் டேப்பில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ச் டேப்பில் இந்த பக்கம் இருக்கிறது வந்து சென்டிமீட்டர்ஸ் இந்த பக்கம் இருக்கிறது தான் இன்ச்சஸ்ஸு நமக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வந்திருக்கு ஸோ தேர்ட்டி இன்ச்சஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல டேப்பை அப்படியே டேர்ன் பண்ணி பாருங்கள் செவன்ட்டி சிக்ஸ் கிட்டே வருது அப்போ ஒரு முக்கால் இன்ச்சு சாரி முக்கால் மீட்டர்னால் சரியாக வரும் ஸோ பார்த்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ் கிட்டே இருக்குது அப்போ வந்து முக்கால் மீட்டர் கிளாத்து ஸோ நான் வந்து செவன்ட்டி ஃபைவ்னு போட்டிருக்கேன் செவன்ட்டி ஃபைவ் மீ மீட்டர் சரியா அது பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் இன்ட்டு ஃபோர்னு பார்த்தீங்கன்னா முக்கால் மீட்டர் வந்து நாலால் பெருக்கிறப்ப மூணு மீட்டர் கிளாத் வந்து டோட்டலாக தேவைப்படும் இந்த மாதிரி உங்களோட வெய்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை கேல்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சி சீமலவன்ஸஸ் ஆட் பண்ணிட்டு அதை ஃபோரால் டிவைட் சாரி மல்டிப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ துணி வேணுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிக்சர் வைஸ் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுன்றதுக்காக கிளாத் வந்து நாளாக மடக்கியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைட் வைஸு இதுதான் வித் வித்வைஸு ஆன் ஃபோல்டில் இருக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ரெண்டு பீஸ்லையுமே வந்து ஆன் ஃபோல்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து ஸ்கர்ட் கட் பண்ணுறப்ப ஃபுல் சர்க்குலராக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வந்து நம்மளோட ஹைட் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் தான் டுவெண்ட்டி நான் கேல்குலேட் பண்ணி சொன்னேன் இல்லைங்களா டுவெண்ட்டி நைன் சொன்னேன் இல்லையா ஸோ அது வந்து இந்த கிளாத்தோட எண்டு இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இருபத்தி ஒம்போது இன்சஸ் அது வந்து நம்மளோட ஸ்கர்ட் பாட்டோட ஹைட்டு ப்ளஸ் நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சதும் சேர்த்து இருபத்தொம்போது இன்ச்சஸ் இந்த பக்கமும் இருபத்தொம்போது இன்ச்சஸ் இருக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த பக்கமும் இருபத்தொம்போது இன்ச்சஸ் இருக்கணும் ஸோ ஒரு மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் லைன் போட்டுக்கோங்க என்ன கேட்டால் பெஸ்ட்டு வந்து டேரெக்டாக கிளாத்தில் போடாமல் பேப்பர் ஒட்டி அதாவது நீங்கள் வந்து பேப்பர் பேட்டன் போடுற பேப்பர்ஸ் கிடச்சாலும் ஓகே தான் அப்படி இல்லைனா நீங்கள் நியூஸ் பேப்பரோ இல்லை கேலண்டர் பேப்பர்ஸோ அதை வந்து கம் போட்டு ஒட்டிட்டு பெரிய பேப்பராக ரெடி பண்ணி நீங்கள் போட்டிங்கனாலும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை பத்திரப்படுத்தி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வேறு ட்ரெஸ்ஸஸில் வேணுன்றப்ப நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பேட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக கிளாத்தில் போடுறத விட எப்போவுமே நான் சொல்லுவேன் பேப்பர் பேட்டன் ரெடி பண்ணி பண்ணுறதுன்றது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் டுவெண்ட்டி நைன் இந்த பக்கமும் டுவெண்ட்டி நைன் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் டுவெண்ட்டி நைன் இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம வந்து மெஷர் பண்ணிட்டோம் மேலேருந்து கீழே வந்து ஃபோர் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க எல்லா பகுதியிலையுமே ஃபோர் இன்ச்சஸ் மார்க் பண்ணணும் ட சும்மா இந்த இடத்துல ஒரு ஃபோர் மார்க் பண்ணியாச்சு அடுத்து இங்கே ஃபோர் மார்க் பண்ணியாச்சு பண்ணக்கூடாது எல்லா இடத்துலையுமே ஒரு அரை இன்ச் ஒன் இன்ச் ஒன்ஸ் வந்து ஃபோர் இன்ச்சஸ் இங்கே கார்னர்லேருந்து இங்கே வந்து ஃபோர் மார்க் பண்ணிவிட்டு தான் இந்த கேர்வ் கொடுக்கணும் கர்வ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து இந்த இடம் வரைக்கும் ட்வெண்ட்டி நைன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து அதே மாதிரி டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் எல்லா பகுதியிலையும் டுவெண்ட்டி நைன் இருக்க மாதிரி வச்சுட்டு அப்புறமா தான் இந்த கர்வ் லைன் கொடுக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் டுவெண்ட்டி நைனு அப்புறம் இங்கேருந்து இங்கே டுவெண்ட்டி நைனு நானா சும்மா கையில் ஒரு மெஷர்மெண்ட் வரைஞ்சிருவேன் வரைஞ்சிங்கன்னா அது வந்து கரெக்டான சர்க்குலராக கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு அது ஒரு வேவி எஃபெக்டாகவும் இருக்காது ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு இங்கே எடுத்திங்கன்னா அடுத்து ஒரு ஒன் இன்ச்சஸில் டுவெண்ட்டி நைன் அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து ஒன் இன்ச்சஸில் கொஞ்சம் தள்ளி டுவெண்ட்டி நைன் இந்த மாதிரி இந்த கேப்பில் ஒன் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் ஒன்ஸ் வந்து மேலேருந்து நீங்கள் டுவெண்ட்டி நைன் இன்ச்சஸ் மெஷர் தான் இந்த கரெக்டான கர்வ் ஷேப் கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சீம் அலவென்சஸ் பார்த்திங்கன்னா கீழே அதாவது கீழே மடித்து தைக்கிறோம் இல்லை கீ சர்க்குலரில் வந்து மடித்து தைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஒன்று ரோல் ஹெம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு க்ராஸ் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணணும் ஸோ அப்போ வந்து ஒரு அரை இன்ச் தேவையானது போதும் மேலே ஒரு அரை இன்ச் போகும் ஸோ அதுக்காக நான் ஒன் இன்ச் கீழே ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம பார்க்குறது பார்த்திங்கனா அம்பர்லா டைப் ஸ்கர்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் வே எக்கச்சக்க வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கர்ட் இருக்குது ஹேண்ட்கர்சீஃப் மாடலு வேவி ஸ்கர்ட்டு ஸோ அந்த மாதிரி இதே பேசிக்கை வச்சு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கர்ட்ஸ் இருக்குது நம்ம அதை பற்றி இன்னும் பின்னாடி வர நாட்களில் பார்க்கலாம் எனக்கு நீங்கள் காமிக்கிறதே எனக்கு புரியுறேங்க எனக்கு இன்னும் புரியவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேஸ் பேப்பர் எடுத்திருக்கேன் இதை தான் நீங்கள் கிளாத்தாக நினச்சிக்கோங்க இப்போ இதான் இதுதான் தான் ஒரு த்ரீ மீட்டர்ஸ் கிளாத்துன்னு நினச்சிக்கோங்க இந்த கிளாத்தை வந்து நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு பார்ப்போம் இப்போ இதுதான் வந்து வித் வைஸு இது ஹைட் வைஸு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த கிளாத்தை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க புக் ஃபோல்டிங் மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஃபோல்டிங் கிடச்சிருச்சு இந்த மாதிரி கிளாத்தை போட்டுக்கோங்க இப்போ நான் மறுபடியும் இன்னொரு தடவை உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன் இப்போ கிளாத் வந்து இப்படி இருக்குது இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ நாலு லேயராக கிடச்சிருச்சு நமக்கு தேவையான ஆன் ஃபோல்டு வந்து இந்த பக்கம் கிடைக்கும் இப்போ நான் பேட்டர்னில் காமிச்ச மாதிரி நான் உங்களுக்கு பச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்தை நாலாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த பகுதியில் ஆன்ஃபோல்டு பகுதி எழுதிக்கிறேன் ஸோ அதுதான் இந்த ஆன்ஃபோல்டு ஆன் ஃபோல்டு எழுதியாச்சு இப்போ நம்ம வந்து இந்த பகுதியிலையும் இது முப்பது இன்ச்சஸும் இந்த பகுதியிலையும் முப்பது இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஆன்ஃபோல்டு பகுதி இந்த பக்கமும் தேர்ட்டி இன்ச்சஸ் இந்த பக்கமும் தேர்ட்டி இன்ச்சஸ் ஸோ நாலு பகுதியிலையும் தேர்ட்டி இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் இந்த லைன் வருது இல்லையா அது மாதிரி லைன் போட்டுக்கலாம் இப்போ லைன் போட்டாச்சு இப்போ தேர்ட்டி இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல இருந்து ஃபோர் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும் அடுத்து மறுபடியும் இங்கேருந்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கேருந்து ஃபோர் இன்ச்சஸ் மறுபடியும் இந்த மாதிரி ஃபோர் இங்கிருந்து அப்படி மார்க் பண்ணிக்கணும் ஸோ இது பேப்பருன்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு பட் ரொம்ப பெருசாக கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு அரை இன்ச் அளவு ஒரு கேப்பில் கண்டிப்பாக வந்து நீங்கள் மெஷர் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி டாட்டர் லைன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க இப்போ ஜாயின் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த புள்ளியிலேருந்து இந்த இடம் வரைக்கும் டுவெண்ட்டி நைன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க இல்லை தேர்ட்டி கூட கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து சீமலன்சஸ் தெரியணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு அதில் தனியாக போட்டு காமிச்சேன் நீங்கள் முப்பது இன்ச்சஸ் அளவில் இந்த இடத்துலேருந்து இங்கே முப்பது இன்ச்சஸ் அடுத்து இங்கே முப்பது அடுத்து இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு முப்பது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணணும் டேரெக்டாக இங்கே மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நான் கையிலே வரைஞ்சிடுவேன்லாம் வரையாதீங்க தயவுசெய்து அது நல்லாவே இருக்காது இந்த மாதிரி முப்பது இன்ச்சஸ் முப்பது இன்ச்சஸாக கண்டிப்பாக மார்க் இந்த மாதிரி ஷேப் எதை கட் நான் இதெல்லாம் வந்து கட்டிங் இங்க ஆல்ரெடி வந்து ஓப்பன் பீஸா தான் இருக்கும் அதனால இந்த இடத்துல கட்டிங் தேவையில்லை கட்டிங் மார்க் தேவையில்லை இது வந்து ஆன் இருக்கும் இந்த இடத்துல கண்டிப்பாக கட் பண்ணணும் கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு விரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஹாஃப் சர்க்கிள் இது ஒரு ஹாஃப் சர்க்கிள் இந்த மாதிரி வச்சு காமிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஃபுல் சர்க்குலர்ஸ் கிடைக்கும் இருங்க நான் ஜூம் பண்ணதை குறைச்சி காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க ஸோ இது வந்து ஹாஃப் சர்க்கிள் இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் இது வந்து பேக் பார்ட் அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம் பா இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அம்பர்லா வந்து பக்காவாக சூப்பராக கிடைக்குங்க இதிலே வந்து செமி அம்பர்லா அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது வேவி டைப்பு ஹேண்ட் கச்சிஃப் மாடல் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ நான் அதை பற்றின டீட்டெயில் வீடியோஸ் நான் அடுத்து வர நாட்களில் போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து சர்க்குலரை வந்து நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க டிவைடட் பை எயிட்டு வேஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை எயிட் ரொம்ப சிம்பிளானதுங்க சர்க்குலர் ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஒரு ரெண்டு தடவைக்கு மூணு தடவையாக போட்டு பொறுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் கண்டிப்பாக அதே மாதிரி வீடியோவை இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து பாஸ் பண்ணி வச்சு எந்த இடத்துல என்ன வருதுன்றதையுமே யோசிச்சு கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த சர்க்குலர் ஸ்கர்ட் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னால் நீங்கள் இது இப்போ தான் நிறைய கற்றுக்குறீங்க அப்படின்றப்ப நிறைய டவுட்ஸ் வரணும் அப்போ தான் நீங்கள் நிறைய கற்றுக்குறீங்கன்ற விஷயம் வந்து உங்களுக்கே நல்லா புரியும் டவுட்ஸ் கேட்க கேட்க தான் உங்களால் நல்லா இன்னும் ஷைன் பண்ண முடியும் ஸோ டவுட் கேட்க மறக்காதீங்க நான் உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் வந்து நான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ரிப்ளை பண்ணலைன்னா நான் எப்போ உங்களுக்கு வீடியோஸ் பா நான் உங்களோட கொஷின்ஸ் பார்க்குறனோ கண்டிப்பாக நான் அப்போ ரிப்ளை பண்ணுவேங்க ஸோ அதனால் நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஏகப்பட்ட புதுமையான விஷயங்கள் நம்மளோட சேனலில் இருக்குங்க டெய்லரிங் மட்டும் கிடையாது பேக்கிங் குக்கிங் பியூட்டி டிப்ஸு ப்ரீமிக்ஸு ஹவுஸ் டெக்கரேஷனு ஸோ அந்த மாதிரி மெஹந்தி நிறைய விஷயங்களில் நான் வந்து ஹெட்டிங்கில் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி